இன்றைக்கி நம்ம கம்பெனிலேருந்து ரெண்டு அடுப்பு டெலிவரி பண்ணுறோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ராக்கி ஸ்டவ், டபுள் மோட்ரு போட்டது, பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி. ரெண்டு அடுப்புமே ஒரே சைஸு தான், 30x30, 2.5x2.5 அடுப்பில் சைஸு. உயரம் வந்து 18 இன்ச் வச்சுருக்கோம். ரெண்டு அடுப்புமே கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 500 லிருந்து 750 நபர் வரைக்கும் சமையல் செய்யலாம் ரெண்டு அடுப்புமே. அது ரெண்டுக்கும் டிஃப்ரெண்டில் இருக்குது, அடுப்பு ஒன்று தான், ஆனால் டிஃப்ரெண்டு, ரெண்டுமே வேறு வேறு டிஃப்ரெண்டு. நம்ம ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய அடுப்புகள் எல்லாமே வந்து நார்மல் அடுப்பை விட உங்களுக்கு 80% உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும். 20லேருந்து 25% உங்களுக்கு புகை வரும். ஏன்னா விறகுங்கிறப்போ எரிபொருள் அது மெட்டீரியல் கரைஞ்சி வரப்போ உங்களுக்கு புகை வர தான் செய்யும். எந்த அடுப்பாக இருந்தாலும் புகை வராமல் இருக்காது. கேஸில் மட்டும்தான் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஏன்னா அது லிக்யூடுங்கிறனால உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும். அதுலேயே வந்து ஒரு 2% கண்டிப்பாக புகை வரும் அதில். இதில் வந்து இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்க ரெண்டு அடுப்பும் பார்த்திங்கனாக்கா ஒரு அடுப்பில் வந்து சுத்தமாக புகை வராது. புகை வராதுன்னா நிற்கிற இடத்துல புகை வராது. அவுட்லெட் பைப்பு கொடுத்துருக்கோம், அதுலேயே உங்களுக்கு புகை போயிடும். ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்கனாக்கா பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம பாக்ஸ் வச்சுருக்கோம். அந்த பாக்ஸ் வைக்கிறனால என்னாகுனாக்கா நீங்கள் நார்மலாக விறகு வச்சுருக்கிறப்ப மோட்ரு போடுறப்போ அதோடைய வேகம் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும். அதில் வரக்கூடிய புகை வந்து மெயில்டாக வந்து அந்த கேப்பில் போயிடும். உங்களுக்கு வரக்கூடிய அந்த 20லேருந்து 25% புகை வரக்கூடிய புகையும் அந்த கேப்பில் போயிடும். இன்னொரு அடுப்பில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்னி வச்சுருக்கோம். அதில் வந்து மேலே அந்த பாக்ஸு பாத்திரம் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா அதில் பாத்திரம் அதில் ஃபுல்லாக ஃபோல்டிங்காக உட்காந்துச்சு அப்படின்னா எந்த சைடுமே புகை வராது. அதில் வந்து சிம்னி வழியாக மட்டும் தான் புகை வரும். இப்போ அடுப்பு தனித்தனியாக பார்ப்போம், பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோடய விவரம் உங்களுக்கு. இந்த அடுப்பு வந்து 30x30, பெரிய பெரிய விறகு வைக்கிற மாதிரி. இதில் டேரெக்டாக நீங்கள் பாத்திரத்தை நீங்கள் அதில் வச்சுட்டோன்னா நம்ம ரவுண்டாக கொடுத்துருக்கோம். அதில் பாத்திரத்தை வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா பெரிய பெரிய சட்டி வைக்கிறது தான் அப்படிங்கிறப்ப அந்த சட்டி கவ்வு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உள்ளே வந்து இன்னர் வந்து 26 இன்ச் வச்சுருக்கோம் டையா, அதுக்கு அவுட்டரில் வந்து பெரிய சட்டியாக வச்சுக்கலாம். வச்சுட்டிங்கனாக்கா நம்ம டோர் கொடுத்துருக்கோம் பாக்ஸு, விறகு வச்சு டோர் பண்ணிட்டீங்கனாக்கா அந்த சிமினி வழியாக போக போகும். அந்த மாதிரி செட்டிங்கில் இந்த அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த அடுப்பில் வந்து விறகு வந்து வைக்கக்கூடிய அந்த பாக்ஸு இது வந்து 19x8 வச்சுருக்கோம். இது 19x8, அதனால் டேப்பரை நம்ம பாக்ஸ் கொடுத்துருக்கோம். அதனால் விறகு வச்சாலும் நீங்கள் டோர் லாக் பண்ணிங்கன்னா அந்த ஏர் தள்ளுறப்போ உங்களுக்கு விறகு ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். நம்ம டோர் திறந்து இறங்கணும் தேவையில்லை. தேவையானால் நீங்கள் இறக்கி போட்டுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக டேப்பரை அந்த வைப்ரேட்டில் அந்த ஹீட்டில் அதாவது அந்த மோட்ரு வரப்போ அந்த காற்று ஏர் காத்திருக்கும். உங்களுக்கு எரிய எரிய ஆட்டோமேட்டிக்காக அந்த டேப்பரை கொடுத்துறதுனால இறங்கிடும். நார்மலாக எந்த பொருளுமே நம்ம கிராஸாக வைக்கிறப்போ இறங்கும் தானே, அப்படி மோட்ரு தள்ளுறப்போ அந்த காற்றுங்கிறப்போ கீழே இறக்கி விட்டுரும் உங்களுக்கு. அதனால் பெரிய பெரிய விறகு வச்சுக்கலாம். இந்த அடுப்பில் வந்து ஒரு 3.5 அடி வரைக்கும் லென்த்து விறகு வச்சுக்கலாம். லென்த்தில் அகலத்தில் வந்து 19 இன்ச் அகலம். இந்த அடுப்பில் வரக்கூடிய அந்த சிம்னி தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நம்ம அடுப்பில் வந்து ஸ்பேஸ் வந்து 1 அடி நவுத்தி தான் வச்சுருக்கோம். அதனால் பாத்திரம் வச்சாலும் வெடிக்காது. அது வந்து 9 இன்ச் டயா உயரம் வச்சுருக்கோம், பைப்போட உயரம் 4.5 இன்ச் டயா. நீங்கள் அவுட்லெட் 5 இன்ச் போடுறப்போ கரெக்டாக இருக்கும். உங்கள் பைப்போட தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அடுப்பை பைப்போடு சேர்த்து தான் நம்ம கொடுக்குறோம். இதில் வந்து இன்னருக்கு வந்து நம்ம 26 இன்ச் வச்சுருக்கோம் இன்னர் டயா. அதனால் ஃபுல்லாக நீங்கள் விறகு ஸ்டோர் பண்ணிட்டீங்கனால நல்லா உங்களுக்கு ஃப்ளேம் நல்லா கிடைக்கும், நல்லா எரியும் உங்களுக்கு. உங்களுக்கு யூஸ் பெரிய லெவலில் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். நம்ம அதில் மோட்ரு போட்டிருக்கனால டபுள் மோட்ரு போட்டிருக்கோம். அதனால் உங்களுக்கு பெரிய லெவலில் கரண்ட் பில்லு வராது, விறகு செலவும் இருக்காது. எதிர்பார்த்த விட உங்களுக்கு வேலை ரொம்ப சுலபமாக முடியும். உங்களுக்கு எந்த சைடுமே உங்களுக்கு புகை வராது. அது சிம்னி வழியாக மட்டும்தான் புகை வரும், வரக்கூடிய புகைங்களும். நம்ம இந்த அடுப்பில் போடக்கூடிய அந்த மோட்டார் வந்து 12 வாட்ஸ் மோட்ரு. ஆர்பிஎம் வந்து 6000 ஆர்பிஎம் இருக்கும். அதோடைய ஸ்பீடு ஒரு நிமிஷத்துக்கு வந்து 6000 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பீடில் சுற்றும். உங்களுக்கு நம்ம டபுள் மோட்டர் போகிறனால உங்களுக்கு 12000 ஆர்பிஎம் கிடைக்கும். அந்த ஒரு நிமிஷத்துக்கு 12000 செகண்டில் உங்களுக்கு சுற்றும், உங்களுக்கு ஸ்பீடில் சுற்றும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து வேகம் அதிகமாக இருக்கும். காற்று வந்து ஏர் உள்ளே தள்ளுறப்போ உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி தள்ளுறப்போ நெருப்புடைய அனல் அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாக எரிபொருள் இருக்கிறத விட அதனுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகி கொடுக்கும். உங்களுக்கு காற்று தள்ளுறப்போ வேகமாக வெக்கைய வேகமாக எடுத்து கொடுக்கும், நெருப்பு எடுத்து கொடுக்கறனால உங்களுக்கு எரிபொருளும் மிச்சமாக இருக்கும். அதனுடைய உங்களுக்கு வேலையும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு டைமிங்கை வந்து குறைச்சி கொடுக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு இந்த அடுப்பு வந்து நார்மல் அடுப்பை விட கேஸை விட இந்த அடுப்பு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். இந்த அடுப்பு 30x30 தான் அடுப்போட சைஸு. இதுவும் பெரிய பெரிய விறகு வைக்கக்கூடிய அடுப்பு, டபுள் மோட்ரு போட்டால் தான். மோட்டரும் 6000 ஆர்பிஎம் உள்ள ஸ்பீடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் வைக்கிறதுக்கு நம்ம பாக்ஸ் மேலே வச்சுருக்கோம். இதில் பாத்திரம் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னாக்கா அதில் வரக்கூடிய புகையும் வந்து கேப்பில் போயிடும் உங்களுக்கு. அதுக்காக தான் நம்ம இந்த வச்சுருக்கோம். உள்ளாக்க நம்ம கிரில் கொடுத்துருக்கோம், விறகு வைக்கக்கூடிய அந்த கிரில் உங்களுக்கு சாம்பல் ஃபுல்லாக கீழே இறங்கிடும். ஆஸ்டே இருக்கிறனால நம்ம முதல் பார்த்த அடுப்பில் வந்து சாம்பல் ஃபுல்லாக உள்ளே நிற்கும். அது வந்து எடுத்து போடுற மாதிரி தான், அதுக்கு நம்ம தனியாக ஸ்டாண்டு கொடுத்துருப்போம், அது எடுத்து போட்டுக்கலாம். அது அந்த செட்டிங்கு இது வந்து ஃபுல்லாக கீழே இறங்கிடும். எடுத்து இது வந்து கீழே ட்ரே இருக்கும், ட்ரே எடுத்து போடுற மாதிரி நம்ம இதில் வச்சுருக்கோம். இதில்
இந்த அடுப்பு பார்த்திங்கனாக்கா இதில் சிமினி வராது, ஏன்னா இது ஓப்பனில் வைக்கிறதுனால இது மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த அடுப்பு வந்து நம்ம இது ஒரு மாடல், ரெண்டுமே ஒரே சைஸ் தான். நம்ம கேட்குற கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் கொடுக்குறது தான் அது. ரொம்ப இந்த அடுப்புலேயும் பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் வந்து 12x8 வச்சுருக்கோம். பாக்ஸு நீளம் 12, உயரம் அகலம் வந்து 8 இன்ச் வச்சுருக்கோம். அதெல்லாம் பெரிய வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உள்ளாக்க. அந்த ரெண்டு அடுப்புமே உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஃப்ரெண்ட் என்னென்னு. அதில் டோர் நம்ம விறகு வைக்கக்கூடிய அந்த இதில் டோர் கொடுத்துருக்கோம், போக வராத மாதிரி. இல்லை பெரிய பிறகு பெரிய வச்சுக்கலாம், பெரிய பெரிய விறகு வச்சாலும் அந்த டோர் கிடையாது. ஓப்பன் பிளேஸில் வச்சு நார்மலாக புகை வந்த பிரச்சனை இல்லைங்கிறவங்களுக்கு இந்த அடுப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அடுப்பு வந்து ஈரோட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. 30x30 சைஸ், பெரிய பெரிய விறகு வைக்கிறது, டபுள் மோட்டர் போட்டது, 21,000 ரூபாய் வருது. இந்த அடுப்பு வந்து 30x30 தான், பெரிய பெரிய விறகு வைக்கக்கூடியது, டபுள் மோட்டர் போட்டது, எந்த சரியுமே புகை வரக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஃபயர் உள்ள வச்சு கேட்டிருந்தாங்க அடுப்பில், அடுப்பை சுற்றி எதுவுமே ஹீட் ஆனால் அடிக்கக்கூடாத மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 25,000 ரூபாய் வருது. இது வந்து திருச்சியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, வரகநேரிலேருந்து வெண்ணிலா டீ ஸ்டால் அப்படின்ற கடையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பு ராக்கெட் ஸ்டவ் வந்து 3,900 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. கமர்ஷியல் அடுப்பு வந்து 5,500 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இந்த அடுப்பு சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் தகவல் வேணும் அப்படின்னாலும், இல்லை உங்களுக்கு அடுப்பு வேறு மாதிரி எதுவும் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும்னாலும் சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். நம்ம ராக்கெட் ஸ்டவ் இல்லாமல் செராமிக் ஃபைபர் பீக்கள் கட்டி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சமையல் அடுப்பு. அதே நேரத்தில் புரோட்டா அடுப்பும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நார்மல் ராக்கெட் ஸ்டவ், செராமிக், எந்த மாதிரி கஸ்டமர் கேட்டாலும் அதில் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.